நான் எனக்கு கோபம் வருது, இந்த கோபமும் வந்து ஆன்மாவிலிருந்து தான் வருதா? ஆமா, நான்ன்ற பாவம் வந்தது, நான்ன்ற பாவத்துல தானே இப்ப கோபமயமா இருக்கீங்க. நான்ன்ற பாவம் கொஞ்ச நேரம் முன்னாடி சந்தோஷமயமா இருந்தது இல்ல? சோ எல்லா கோபம் வருது, சந்தோஷம் வருது, வெறுப்பு வருது, சலிப்பு வருது, நல்லது வருது, கெட்டது வருது, மகிழ்ச்சி வருது, என்னென்னமோ சுகம் வருது, வேதனை வருது, எல்லாம் வருகின்றன போகின்றன. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் செய்யறது இல்லைல்ல. இப்போ நம்மளுக்குள்ள வந்து உடம்புக்குள்ள ஏதோ மனசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இப்போ சொல்றேன், மனசும் ஆகாசம் போல, புரியுதுங்களா? நம்மளுடைய மைண்டுன்னு சொல்றது ஆகாசம் போல, எவ்வளோக்கு எவ்வளோ சூக்ஷமமாக போறதோ அதுக்கு வந்து அசைவுகள்லாம் கம்மியாயிடும், புரியுதா? அது வந்து தோன்றதும் தெரியாது, மறையதும் தெரியாது, ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ இடத்துல மூவ் ஆயிடும், புரியுதுங்களா? அடுத்துகள்லாம் அப்படித்தான மூவ் ஆகுது, புரியுதுங்களா? நம்மளுக்கு சூரியன் தெரியுது, சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து ஒரு கிரணம், ஒரு துகள் இல்லையா, லைட் பார்ட்டிகிளா வருது, ஒரு துகளா தானே வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு கிரணம் வந்து ஃபுல்லா வந்து பூமியில வந்து அதனுடைய வீரியத்தை கொடுக்கற வரைக்கும் வருது இல்ல? அதே போல எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய நான்பாவம் ஆங்காரமா இருக்கு. அந்த ஆங்காரம் என்ன பண்ணுது, உடம்பா மாறிக்கிட்டே இருக்கு, அடுத்த ஸ்தூலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க, புரியுதா? இப்ப ஆகாசம் வந்து பெரிய ஸ்தூலமான சூரியன், சூரியனை சார்ந்த பூமி, புரியுதுங்களா? அந்த பூமியில நம்மளுக்குள்ள வந்து அதே ஆன்மா வந்து ஆகாசமா இருக்கு, கரெக்டுங்களா? அந்த ஆகாசத்திலேருந்து ஃபர்ஸ்ட் வருது என்ன, இதுதான் ஒரு புள்ளி ஆகாசம் வச்சுங்க, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வருது வந்து உணர்ச்சி, கவனம், இதுதான் அகங்காரம், அகங்காரமா மாறுது. நான் பார்க்கிறேன் சொல்றாங்கல்ல, கேட்கிறோம், பார்க்கிறோம், சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல சச்சங்கத்தெல்லாம், நீங்கள்லாம் சச்சங்கம் கொடுக்குறீங்க, நன்றி ஐயா, சச்சங்கங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் சொல்றது அகங்காரம். அந்த கவனம் ஸ்பேஸ் போல இருந்த ஒரு புள்ளி தடிமனாவது, தடிமனாகிறதுக்கு அது முன்னாடி இருக்கு அங்க, புரியுதா? ஆகாசம் போல ஆன்மால இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு, இல்லாம வரல. இல்லாமல் வராது, அல்லாமல் குறையாதுன்னு வாங்க, எடுக்காமல் குறையாதுன்னு வாங்க. ஒரு பொருள் குறைஞ்சிருக்குன்னா யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது போல இல்லாமல் எப்படி வரும்? காத்திரி தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை, அது இல்லாத தன்மையா? இல்ல, எல்லாம் ஆன்மாவா இருக்காங்க. இதை வந்து மனுஷன் தானே புரிஞ்சுக்க முடியும், அதனாலதான் மனுஷனுக்கு ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆன்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்குறோம். ஆன்மா வந்து அசைவற்று இருக்கு, அசைவற்று எது இருக்கும், பெரிய இருப்பா இருக்கு, அதுக்கு போக்குவரத்து கிடையாது. மாணிக்கவாசகர் அப்படியே பாடியிருக்காரு, போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே, நோக்கு அரிய நோக்கே. அரிய நோக்குன்னு என்ன, பார்க்கவே முடியாத அவ்வளோ கூர்மையான பார்வையோட ஆன்மாவை பார்க்கணும் அப்படின்னா என்ன, அகங்காரம் வந்து மறைக்குது, கவனத்தை அகங்காரம் மறைக்குது, அந்த மறைப்பை விளக்கணும். அகங்காரத்தை வந்து எண்ணங்கள் மறைக்கின்றன, புரியுதா? உணர்ச்சிகளும் எண்ணங்களும் மறைக்கின்றன, இதுதான் கோபங்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதுதானே கோபம், மகிழ்ச்சி எல்லாம் கோபதாபங்கள் தானே. கோபம், சாந்தம் எல்லாம் போட்டுக்குங்க, எல்லாமே போட்டுங்க, இன்பம் துன்பம் எல்லாம் போட்டுங்க, எல்லாம் உணர்ச்சிகள் தானே. அகங்காரம் வந்து இது, கவனம் வந்து கவனத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்குள்ள பதிஞ்சு கிடக்கு, அகங்காரம் வந்து நான் பாவத்தோட பதிஞ்சு கிடக்கு. கவனம் எழுந்துக்கும் போதெல்லாம், காத்தல் நம்ம எழுந்துக்கும் போதே வந்து அவங்க ஜனனி மோகன் எழுந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் திடீர்னு கோபம் வருது, எங்கேருந்து வர முடியும்? மறைந்த அகங்காரம், மறைக்கின்ற அகங்காரம், அதாவது ஆன்மாவை மறைக்குது, ஆன்மாக்குள்ள செயல் கிடையாது, ஆனா இருப்பு, உணர்வு, அறிவு, வெறும் அறிவு, தூய அறிவு. இங்க கோபம் வந்ததுன்னா ஒரு பொருளை குறிச்சு கோபம் வரும், புரியுதா? அந்த பொருளை அவன் கேட்காம எடுத்துன்னு போயிட்டான், அதனால கோபம் வருது வச்சுங்க. சோ அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு சுட்டறிவு சம்பந்தப்பட்ட கோபம் அது, அந்த பொருளை இழந்ததுனால வந்த கோபம், புரியுங்களா? ஒரு துக்கம் வந்ததுனால வந்து கோபம். சோ அந்த மாதிரி வந்து எண்ணங்கள், உணர்ச்சிகளா இருக்கிற எண்ணங்கள் வந்து அகங்காரங்களாகவே கவனமயமா நாட்டமயமா தினம் தினம் ஆழ்ந்த வர்க்கத்துல அங்க போயிடுது.
ஆழ்ந்த இடத்துல ஆன்மா வந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, பேசாம இருக்கு, எல்லாரும் சாந்தமா இருக்கும். பிறக்க பிறந்தவர்களா கூட இல்லை. சோ பிறங்க பிறப்பது எது? ஆன்மா பிறக்கிறது இல்லை. அப்படின்னா பிறப்பது எது? கவனங்கள், நாட்டங்கள். புரியுதுங்களா? இங்க பிறப்பது எது? கவனங்கள், நாட்டங்கள், இதெல்லாம் இல்லாம வந்துருமா? அதுதான் என்ன ஆகுதுன்னா பதியுது. Thank you.